ஹாய், மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்க நியூ ஃபோன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நத்திங் ஃபோன் 1. ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரீ புக் பண்ணி 7 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கையிலே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஓவர் வியூ நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனி நேம் பற்றி பார்க்கலாம். நத்திங். இப்போது டிஸ்பிளேயில் பார்க்குற நத்திங் உங்களுக்கே தெரியும், டாட்டா ஜாயின் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த கம்பெனியோட நேம் நத்திங் கம்யூனிட்டி டாட்ஸ். அந்த டாட்டை மென்ஷன் பண்ணுறது தாங்க இந்த கம்பெனியோட நேமே. ஃப்ளாட்டாக ஒரு லைன் கொடுத்து அதை லோடர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் நத்திங்கிற நேம்க்காக. அண்ட் தென் மொபைல் பாக்ஸ். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆல்ரெடி இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க மொபைல் மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொபைலோட அடிஷ்னலாக என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா மொபைலோடையுமே எஜெக்டர்ஸ் தென் கேபிள்ஸ் இதான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த எஜெக்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். ஆக்சுவலி இந்த மொபைலோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிளபிள் மொபைலை கொண்டு வரணுன்றது தாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா அசசரிஸும் ஒரு ரீசைக்கிளபிள் திங்காக தான் இருக்கும். இப்போ எஜெக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எஜெக்டர் ஒரு கிளாஸி லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. தென் கேபிள், டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள், டபுள் சைட் சி டைப். ஸோ இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இந்த மொபைல் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல். பட் இன்பில்டாக இதில் கொடுக்கல. பட் நம்ம இன் ஃபியூச்சரில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்பிளே. டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இப்போது வர லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாத்துக்குமே 500 to 600 அந்த நிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 1200 நிட்ஸில் வந்து டிஸ்பிளே கிளாரிட்டி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் சிம்ட்ரே. சிம்ட்ரே அஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற அதே இதில் இருந்தாங்க. நானோ சிம்ட்ரே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி. இது நிறைய மாடல்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்புறம் டிஸ்பிளே சொல்ல போனோம்னா ஓஎல்இடி டிஸ்பிளே, 6.55 inch ஸ்க்ரீன் சைஸ். ஸோ அமோல்டு டிஸ்பிளே தான். பட் ரெசொல்யூஷன் அந்தளவுக்கு ஒத்தி இல்லை. பட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இதில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. ஸோ இப்போது ஒரு ஐகான் இருக்குன்னா அந்த ஐகானுக்கு என்லார்ஜ் பண்ணுறதுக்கும் மினிமைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் எந்த மொபைலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இதில் அது கொடுத்துருக்காங்க. அது என்ன லைக் பண்ண வச்சிச்சு. தென் அது போக மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார், இது எல்லாமே இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் மித்த மொபைலை விட. அப்புறம் இதோட செட்டிங்ஸ் தென் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் கேமரா ஒர்த்தாங்க அந்தளவுக்கு இருக்குங்க. ப்ரைமரி கேமரா 50+50 100 MP அண்ட் தென் செகண்டரி கேமரா 16 MP. ப்ரைமரி கேமரா 100 MP சொன்னாலும் ஒர்த் தான் பிகாஸ் ஐஃபோன் தென் பிக்சல் அதோட கேமரா மாதிரி தாங்க இருக்குது கிளாரிட்டி. ஸோ இது கேமராவுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். போர்ட்ரேட்க்கும் இது மச் பெட்டருங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஜூம் அதுவும் பெட்டர் தான் சொல்லலாம். ஸோ மித்த மொபைல் கம்பேர் பண்ணுறப்போ இது நல்லா இருந்தது. தென் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்புறம் ரெசல்யூஷன் இதெல்லாம் பற்றி பேசணும். லேப்போட நம்ம வயர்லெஸ்ஸாகவே இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு இதில் இருக்கிற ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டின்னு கூட சொல்லலாம். பட் இதில் இருக்கிற நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னென்னா இதில் ஆடியோ ஜாக் கிடையாதுங்க. பட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ அமோல்டுன்னு வர்றப்போ மேக்ஸிமம் எல்லா மொபைலுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட தான் வருது. தென் ப்ராசஸர் இதுலேயும் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன். பட் வேர்ஷன் 778G+ ஒரு நியூ வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணால் தான் பார்க்கலாம். தென் இது ஒரு 5G டிவைஸுங்க. ஸோ அப்கிரேட் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கனால நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு 5G வந்தாலும் இதையே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் இருக்கிற கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் குவால்காம் அட்ரினோ 642L. இதில் கேமரா ரெக்கார்டிங் 4K கிளாரிட்டி இருக்குங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராவுமே சோனி கேமராஸ் தாங்க. அப்புறம் இதோட யூசர் இன்டர்ஃபேஸில் கிளிப் இன்டர்ஃபேஸ் அதுதாங்க பெஸ்ட்டு பிகாஸ் அந்த லைட்டிங்க்கு தான் இந்த ஃபோனே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளிப் யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாங்க. பிகாஸ் இப்போது நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் இந்த மொபைல் பார்க்குறப்போ பேக் சைடில் இருக்கிற அந்த அப்பியரன்ஸ் அண்ட் லுக்குக்கு தான் அட்ராக்ட் ஆகிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியும் இந்த பேக்கில் இருக்கிற லைட்க்கும் யூசர்ஸ்க்கும் இருக்குங்க. பிகாஸ் கால் வர்றப்போ, நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றப்போ, தென் கேமரா உள்ளே போகிறப்போ, தென் இந்த மாதிரி லைட் சிக்னல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எமிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பெஸ்ட் கனெக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் இந்த பேக்கில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் அவங்களோட கம்பெனி நேமை தாங்க டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும் சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்ட் அந்த டாட் அதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்ட் லுக்கை வச்சு நிறைய பேர் சொன்னாங்க நத்திங்கிறது இந்த பேக் சைடில் வர டிரான்ஸ்பரண்ட் லுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிருப்பீங்க நத்திங்கிறது உங்கள் கம்பெனி நேம்ன்றது. அப்புறம் இந்த மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் அந்த செக்மெண்ட் போனால் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க, பட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. பட் யூ கான்ட் இமர்ஸ் இன் டு தி வாட்டர் அந்த மாதிரி தாங்க, பட் யூ கேன் ஸ்ப்ரே இட். ஸோ இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் பட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தென் இந்த பேக் சைடு லைட் பற்றி நான் இன்னும் உங்ககிட்ட நிறையா சொல்லணுங்க. இந்த பேக் சைடு இண்டிகேட்டரில் சார்ஜிங் லெவல் கூட உங்களுக்கு நோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ நான் சார்ஜரிங் ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்ரி 30% தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் ப்ராக்ரஸ் பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30% டினோட் பண்ணுற மாதிரி சிக்னல் இருக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம பேட்ரி பர்சன்டேஜையும் பார்த்துக்கலாம். தென் நான் எதுவும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். வியூவர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ் ஆகும்.